ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, விண்டோஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ், அதாவது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஆப்ஸ், அல்லது நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது அட்மின்ல எப்படி வந்து ரன் பண்ண வைக்கலாம் தான் பார்க்க போறோம். அதுவும் டிஃபால்ட்டாட்டு எல்லா ஆப்ஸுமே அட்மின்ல ஜஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போதும் அட்மின்ல வந்து ரன் ஆகும். ஸோ இதனால பெனிஃபிட்ஸ் இருக்கும். அந்த பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத சொல்றேன், அது எப்படி வந்து அந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்கிறது சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. பார்த்து நிமிஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டிஃபால்ட்டா மாத்திப்போம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு ஆப் நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்கன்னா சம்டைம்ஸ் அது வந்து பிளாக் ஆகும், அல்லது வந்து இது என்ன ஆப்னே சொல்லாமல் அது எரர் பண்ணும், அதாவது விண்டோஸ் வந்து அது எரர் பண்ணும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஒரே ஒரு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, அதை வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ரன் பண்ண வைக்கிறது. ஸோ அதை நம்ம எப்போதுமே ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறத விட அதை வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து அதை வந்து ரன் பண்ண வைக்கலாம், அதாவது டிஃபால்ட் செட்டிங்ஸில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது அட்மின்ல தான் அது ரன் ஆகும். ஸோ அது எப்படின்றதை நீங்கள் இப்போ பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அந்த அட்மின் ஆப்ஷனை வந்து டிஃபால்ட்டாக வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆப்ஸும் ஓப்பன் பண்ணுற டைம் வந்து டிஃபால்ட்டாக எப்படி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரோங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்மளோட லேப்டாப் பிசி எல்லாமே கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும், ரெகுலர் ப்ரோ எக்ஸின்னு போட்டுட்டு எஸ் ஆன் ஒன் பர்மிஷன் கேட்கேன். இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஆப்ஷனு. ஸோ இதில் ஷோ மோர் கொடுத்தாலும் வேறு லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குன்னு எல்லாமே அதை ஷோ பண்ணும். ஸோ இதுதான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இதை நம்ம இப்போ வந்து இன்னும் கொடுத்துப்போம். இப்போ நம்ம அந்த ஆப்பு ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஸோ இதை இப்போ வந்து எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து கொண்டு வரலாம் அந்த நான் வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ண முடியாது அடாசிட்டிங்கிற இந்த சாஃப்ட்வேர், இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நம்ம பேசக்கூடிய அந்த வாய்ஸை வந்து நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், நீங்களே பாருங்கள் இது ஏதாச்சும் ஆப்ஷன் ஷோ பண்ணுதாங்கிறது, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஏதாச்சும் கேட்குறாங்கிற பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளிகேஷன் தான் வந்து ஓப்பன் ஆகுது, எந்த ஆப்ஷனுமே கேட்கல, அதாவது எஸ் ஆன் ஒன் பர்மிஷன் எதுவுமே கேட்கல. ஓகே, புது வெர்ஷன் வந்திருக்கு. ஸோ ப்ரோ பண்ணலாம், ஸ்கிப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்கல. ஸோ இப்போ நான் வந்து அதை டிஃபால்ட்டாக நான் வந்து வைக்க போகிறேன், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்குற மாதிரி நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ அதே நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த அடாசிட்டிங்கிற இருக்கும், இதை நீங்கள் வந்து நார்மலாக கிளிக் பண்ணுங்கள், அல்லது ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வரும், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா காம்பபிலிட்டிங்கிறது இருக்கும், சாரி கம்பெட்டிபிலிட்டிங்கிறது இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கீழே போட்டிருப்பாங்க ரன் திஸ் ப்ரோக்ராம் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாலே போதும். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த அடாசிட்டி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும், எல்லா ஆப்ஸுமே இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து ஓப்பன் ஆகும். சப்போஸ் ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாத போது நான் இப்போ எஸ் கொடுத்துக்கிறேன் ஓப்பன் ஆகுங்கிற செக் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஸ், அதுக்கப்புறம் கேம்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதே வந்து சால்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான் ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரன் ஆகாது. ஸோ அது என்ன ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஃபார்மேட் ஃபேக்ட்ரி, இந்த ஆப்பு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெருசாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் காட்டும், அதாவது வைரஸுங்கிறத ஷோ பண்ணும், பட் அது வந்து ஒரிஜினல் ஃபைலு, பட் அது வைரஸ்ன்னு ஷோ பண்ணும். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த விண்டோஸ்க்கு வந்து இது வந்து நல்ல ஃபைல் தான்ங்கிறது தெரியாது, அதாவது இந்த என்ன ஆப்புன்னு அதுக்கு தெரியாது, அதனால தான் இந்த ஒரு ப்ராப்ளத்தை ஷோ பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க, எப்படி அதாவது நம்ம வந்து டிஃபால்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாங்கிறது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் செட்டிங்ஸ் தான். பட் நீங்கள் வந்து எல்லா ஆப்ஸுமே நீங்கள் வந்து பண்ணணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அதில் வந்து இருக்கும், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டரில் தான் ரன் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, பேலன்ஸ் எல்லா ஆப்ஸுமே நீங்கள் வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் நீங்கள் வந்து கொடுத்துவோங்க, அதாவது டிஃபால்ட் ஆப்ஷனுக்கு வந்து கொடுத்துவோங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10, 11 ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகும். விண்டோஸ் 7 நீங்கள் இந்த ஆப்ஷன் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.